மீண்டும் தாய்மதம் எதிர்க்கிற யாரும் வந்து புதுசா என்ன எதிர்க்கல, நீண்ட காலமா என்ன எதிர்க்கிறவங்க தான். ஒரு தடவை நீங்க இதே மாதிரி தான் ஊடக விழாவுக்கு முன்னாடி பேசினேன், தாய் மதம்ங்கிற சொல்ல நான் பயன்படுத்திக்கணும். நீங்களா ஒரு கற்பனையில கொண்டு வந்து, ஆமா ஏ நான் வந்து தம்பி நான் யாருன்னு இல்லை, என்னுடைய சமயம் நாங்க வந்து இஸ்லாம் கிறித்தவம்ங்கிறது எங்களுடைய சமயங்கள் இல்லை. ஒன்னும் அரேபியால இருந்து வந்தது எங்க என்னை விடுங்க, எங்க அண்ணனே சொல்றாரு யாரு பழனி பாபாவே, டே நாங்க சன் ஆஃப் தி சாயில்ரா, மண்ணின் மைந்தர்கள். இந்த பாரிய பார்ப்பன வந்தா எங்களை இந்த சாதி அந்த சாதினா தாழ்ந்த சாதினா இளி மக்கள்னா கோயிலுக்குள்ள போகாதன்னா அப்ப சமத்துவத்துக்காக நாங்க இந்த மதத்தை எடுத்துக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்றாரு. நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ங்கிறாரு. இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ங்கிறாரு. அது மாதிரி அந்த கோட்பாடுகளை ஏத்துக்கிட்டோம், நபி வழியை ஏற்றுக்கிட்டோம், இஸ்லாம் கிறித்தவத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இந்த மக்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இந்து மதம்ங்கிறது இந்து சமயம்ங்கிறது நாங்க விரும்பி ஏற்றது அல்ல, எங்க மேல திணிக்கப்பட்டது. அது வெள்ளக்கார ஆளுநர் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல 1799 என் மேல சுமத்தப்பட்டது. நாங்க தூங்கி எந்திரிச்சும் போது இந்துட்டான், இதான் கதை. அப்ப என்னுடைய அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சமயம் இருந்தது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், கிறித்தவத்தை ஏற்றுக்கிறேன், விடு அதை விடு, நான் இந்துன்னு அழைக்கப்படுறேன். ஒரு கேள்வியை வைப்போம், எச் ராஜா அவர்கள் இந்து தான் தமிழன்ற எப்படி பாக்குறது? அப்ப பீகார்ல இருக்கிற இந்து, குஜராத்தில் இருக்கிற இந்து, உத்தரப்பிரதேசில் இந்து, அருகிலுக்கு ஆந்திராவில் இருக்கிற இந்து, அவங்கலாம் தமிழனா? அப்படி அப்படி பாக்குறதா? அவங்கெல்லாம் இந்துன்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்களெல்லாம் நாங்க தமிழரா ஏற்கிறதா? தமிழர் நாங்க இந்துக்களே இல்லைங்கிறதா எங்க கோட்பாடு? நாங்கள் இங்க இருக்கிற அத்தனை மடங்களும் சைவ மடங்கள் தான். நாங்கள் சைவ சைவதிப்ப சேராஜ ஐயா கூட சைவ சித்தாந்த விளக்கம் தான் சொல்றாரே ஒழிய, எங்க ஐயா சக்திவேல் முருகனார் சொல்றாரு பாருங்க, எங்க அப்பா மணியரசன் வந்து கூட தமிழ் இந்து ஆரிய இந்து, நான் இந்துவே இல்லைங்கிற அப்புறம் இருந்தா தமிழ் இந்து ஆரிய இந்துங்கிறாங்க. நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்கள் சமயம் சைவம், எங்கள் சமயம் வைணவம். வைணவம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லுங்கிறதுனால நாங்க அதை தூய தமிழ் பற்றி காசு பிள்ளை அவர்கள் சொன்னது மாதிரி மாலியம் சிவனியம். இப்போ மாட்சியம் லெலினியம் மாதிரி சிவனியம் மாலியம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அதுல அந்த மாலியம் திருமாலை வழிபடுவதனால வைணவம்ங்கிற சமஸ்கிருத சொல்லு வேணா நீக்கிட்டு தமிழ்ல மாலியம்ங்கிறோம். இதுதான் எங்கள் சமயமா இருந்தது. இப்ப தமால் நான் சைவத்தில் இருக்கிற வரை சைவமும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்றா இருக்கு, மாலியமும் தமிழும் பிரிக்க முடியும். அந்த 12 ஆழ்வார்களும் திருமாலை பாடிய பெருமாளை பாடிய 12 ஆழ்வார்களும் தமிழ் பாசுரங்களை தான் பாடுறாங்க, 63 நாயன்மார்களும் சிவனை பாடிய 63 நாயன்மார்களும் தமிழை தான் பாடுறாங்க. அதனாலதான் இங்கே தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பாவை 12 திருமறைகளை ஓதுவோம்னு நாங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். நான் சைவத்துக்கு திரும்பிட்டா என்னுடைய தாய்மொழியிலே வழிபாடு வந்துருது, உங்களுக்கு புரிய புரிய புரிது இல்லையா? வந்துருது. அப்ப அது இல்லாம நீங்க நான் ஆரிய கோட்பாடை ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது அங்க சமஸ்கிருதம் இருக்கு, என் தாய்மொழியிலே வழிபாடு. நீங்க ஒன்றை கவனிச்சுக்கணும் பெருமக்களே, கோயில் என்பது எங்களுக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, தமிழ் பேரின மக்களுக்கு வரலாற்று பேராவணம் அது. எங்க ஐயா முதுமுனைவர் குடவாசல் பாலசுப்ரமணியம் எழுதுகிற ஆய்வு கட்டுரைகள் அவர் நூல்கள்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு கோயிலா பயணிச்சு பார்க்கும்போது 18 நூற்றாண்டுல நம்ம பாட்டம் கட்டி அந்த கோயில் இந்த கல்வெட்டுல இந்த தகவல் இருக்கிறாங்கிறாரு. எங்களுக்கு கல்வெட்டுகள் தான் சான்று, வரலாறு கிடையாது. வரலாற்று பேராவணமே கோயில் மதில் சுவர்கள் எழுதி வைக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான், அது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல எங்களுக்கு. அப்ப 16 நூற்றாண்டுல இந்த கோயில் இந்த செய்தி இருக்குது, இங்க இந்த கோயில் இந்த செய்தி இருக்குதுங்கிறத நாங்க அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். நீ அந்த வழிபாட்டுல இருந்து எங்களை வெளியேற்றிட்ட, அங்க என் தாய்மொழியை வெளியேற்றிட்ட, அதுதானே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்கன்னு இதை விட மந்திரம் என்ன இருக்குது? நீ அங்கே போய் சமஸ்கிருத ஓம் சுக்லாம் அது இருந்த எனக்கு ஒன்றும் புரியலையே. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவன் வந்து சிவன், காமம் செப்பது குங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோனு எழுதி இறையனார்னு கையெழுத்து போட்டிருக்கான அவன் யாரு? இறையனார்னு இருக்கு பேர், அந்த இறையனார் யார்? அவன் தானே சிவன், அவன் தானே சிவன். அப்புறம் தமிழ் கடவுளாக அறியப்பட்ட முருகன், தமிழ் இறைவனாக அறியப்பட்ட முன்னோராக அறியப்பட்ட சிவன், தமிழ் மூதாதையாக இருக்கிற மாயோன் திருமால், இதையே நான் ஓ மதத்திலிருந்து வழிபடணும், ஓ சமயத்திலிருந்து வழிபடணும். நான் ஏன் சமயத்திலிருந்து என் இறை வழிபட்டுக்கிறேனே, என்னுடைய மாரியத்திலிருந்தே, சரி நீ சொல்ற மாதிரி வைணவத்திலிருந்தே திருமாலை வழிபட்டுக்கிறேனே, என்னுடைய சைவத்திலிருந்தே வழிபட்டுக்கிறேனே, நான் ஏன் ஆரிய மார்க்கமான இந்த 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 பிராமண மார்க்கமான இந்து மதத்துக்கு? சரி நான் விடுங்க, நான் சின்ன பையன் விடுங்க. தமிழன் என்னைக்கு தன்னை இந்தியன் என்று கருதினானோ அன்னைக்கு செத்தது அவன் உரிமைகள். தமிழன் என்னைக்கு இந்து என்று தன்னை கருதினானோ அன்னைக்கு செத்து போனதடா அவன் பண்பாடு. இது நான் பேசல ஐயா பெரியார். ஆரிய மார்க்கமான இந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே தமிழர்கள் தாங்கள் பெரித்த பேரினம் என்பதை, தனித்த பேரினம் என்பதை மறந்து போனார்கள். இந்து மதத்திற்குள் தாங்களும் ஒரு பகுதியினர் என்று கருதி கொண்டதாலேயே தங்களின் தன்மானத்தையும் தன்னாட்சி உரிமையும் இழந்து விட்டார்கள். யார் பேசுறது பேரறிஞர் அண்ணா?
அதான் நான் பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல நீங்க. நான் பேசும்போது ஆ மதமா ஏய் நீ மாறு மாறாம போ, நான் ஒன்றும் சொல்லல. நீங்க ஏற்கனவே மாறிதான் இஸ்லாத்தை கிறித்தத்தை ஏற்றுக்கிறீங்க, நான் அதை ஒண்ணுமே சொல்ல. உங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிடலாம், நான் இந்து இல்லை. என் சமயம் சைவம். அங்க போ மதுரையில் போய் மடங்களை பாரு, சைவமும் தமிழும் தலை தொங்கட்டும் எழுதிருக்கான். பிரிக்க முடியாது. எங்க இலக்கியங்கள் எல்லாம் பக்தி இலக்கியங்கள் தான், சைவ இலக்கியங்கள் தான், வைணவ இலக்கியங்கள் தான். அதுல என்ன மாற்று இருக்குது? அப்ப அதை போய் நீ எல்லாம் 12 63 நாயன்மார்களும் தமிழர்களா இல்லையா? சரி விடுங்க, சிவனை வழிபடுகிற என்னுடைய சிவனை தூக்கி ருத்ரன் கொண்டு போன, சிவன் ஏதோ கொண்டு போன, அங்க எவனாவது பாடியிருக்கானா நாயன்மார்கள் அதுல ஒருத்தர் இருக்கானா? இருக்கானா சொல்லு. இல்ல என்னுடைய பெருமாளை தூக்கி கொண்டு நீ கொண்டு போன, என்னுடைய திருமலை மாயவனை கண்ணனை கொண்டு போன, அது எவனா பாடியிருக்கானா? அந்த 12 ஆழ்வார்கள் ஒருத்தர் புறம் யாருதான்? அப்ப நீ என்னைய என்னையா இருக்க விடு. அதுல நீங்க ஏன் தேவையில்லாம நான் எங்க தாய் மதம் நீங்க உங்களை கூப்பிட்டேன். நான் மதம் பார்க்க வந்து ஜி போப்பு கால் வந்தா என்ன உங்களுக்கு வேலை இதுவா? நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு மதம் மாத்திட்டு மந்திரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. என் வேலை வேற. போற போக்குல நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு தேசியனத்தின் உரிமைக்கு நிற்கிற மகன், என்னுடைய மெய்யியல் கோட்பாட்டை மீட்க வேண்டிய கடமை எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, நான் கத்துறேன். அது இல்ல நான் அதுக்கு வர முடியாதுன்றேன். அந்த புதிய கருத்தால யாருமே என்ன புதுசா எதிர்ப்பேன்னு போய் சொல்றீங்க, கருத்தால யாரும். ஆனா உங்க கூட பயணிச்ச அமீர் போன்றவர்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. அவர் என்னை ஆதரிச்சாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? பல இடங்களில் என்னை ஆதரிச்சாருன்னு யார் சொன்னது? மேடைகள்ல ஒன்னா பேசிருக்காரு. ஒன்னா எங்க கூட்டம் போட்டோம்? அது திரையுலகம் போட்ட கூட்டத்துல பேசணும். அதுல எல்லாரும் பேசணும். அதுல என்ன எங்க இது பண்ணாங்க, அவரை எங்க இது பண்ணாங்க, அவர் ஒரு கோட்பாடு தனி. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப சொல்றாரு, அண்ணனோட நான் தொடர்ந்து பயணிச்சேன், ஆனா அண்ணனோட இந்த கருத்துக்கு அப்புறம் பயணிக்க முடியுமா எனக்கு சந்தேகம் வருது. நீங்க மதமா நிக்கிறீங்க, நான் மதமா இல்ல, நான் வேற இடத்துல இருக்க மொழி இனமா நிக்கிறேன், அதுல பிரச்சனை இருக்குல்ல. நீங்க மதமா பார்க்கும் போது நான் வேற ஆளா தெரிவேன். என்னை ஏன் பார்வைக்கு வாங்க? நான் உங்களுக்கு ஒரு பொது கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க பாருங்க, மலை குடைந்து மலை அழித்து மணலாக்கி கொண்டு போறதுல நீங்க கவலைப்பட்டதில்லை. சாரிய மத அமைப்புகள் திராவிட இந்திய கட்சிகள் நின்னதில்லை. மண் கொண்டு போகும்போது நின்னதில்லை. மண் களவு போகும்போது சண்டையிட்டதில்லை. மணல் களவு போன போது சண்டையிட்டதில்லை. நீர் உறிஞ்சி விற்கப்படும் போது நீங்க வந்ததில்லை. இன்னைக்கு அணுக்கழிவை இங்கேயே புதைக்க போறானது எதுக்குறது இல்லை. இன்னைக்கு வன பாதுகாப்பு சட்டம் கேட்கல, வேளாண் சட்டம் போராட வரல. எது ஒன்றும் போனாலும் பரவாயில்ல, எது ஒன்று போனாலும் பரவாயில்ல, என் சாதிய மதமும் இருந்தால் போதும்னு நினைக்கிறத நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் அந்த இடத்துல நிக்கல. நான் தம்பி அமீர் அவர் அவர் பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது சரியின்படுது அப்படின்னா நான் உன்னை ஏன் மதமாத்த சொல்ல போறேன்? நீயே வந்தாலும் வேணா அங்கே இருந்து வேணா, அது ஓ வேலை இல்லை, என் வேலை நான் பாத்துக்கிறேன், நீ இருன்னு. அவருக்கு ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுவேன், அவருக்கு என்னை பேசணும்னு தேவை இருந்திருக்கு பேசுறது, அவ்வளவுதான். அதுல போய் உங்க கூடவே இருந்தாரு பேசினாருன்னு. வேற அமைப்புல இருந்தாலும் கூடவே இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர், இது மாதிரி 40 பேர் என் தம்பிகள் இருக்கிறாங்க, வெவ்வேறு அமைப்புல இருந்தாலும் என் கூடவே இருக்கிறாங்க. அவங்க சொல்றது சரி, தம்பி அவர் எனக்கு ஒரு உறவான ஒரு தம்பி, பாசமான தம்பி, அவ்வளவுதான். அவருக்கு கோட்பாடு தனி, அவர் தனி. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, அங்கே பிறந்த பிரபாகரனை எப்படி இங்கே நீங்கள் தலைவராக இருக்கிறீங்கன்ற, அது சர்க்கிள்ன்று சொன்னாருன்னா அந்த பேட்டியை கேட்கல. அப்போ சொன்னார், அரேபியாவில் பிறக்கிற நபிகளை நீங்கள் எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதராக நீங்கள் ஏற்றீங்க? ஜெர்மனில் பிறந்த மார்க்ஸ் இங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் எப்படி லீடர் ஆகிட்டாங்க? லெலின் எங்கே இருந்தார்? ரஷ்யாவில் அந்த லெலின் எப்படி இங்க லீடர் ஆனார்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி எப்படி இங்க இருக்கிற காங்கிரஸ் காரங்க தலைவர் ஆனார்? எப்படி எப்படி ஆனாங்க இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரோ. ஆனா பிரபாகரன் அப்படி கிடையாது, என் ரத்த சொந்தம், நாங்க உருதாய் மக்கள், ஒரு இனத்தின் பிரிவு. நீங்கள் நபிகளை ஏற்றிருக்கிறீங்க மார்க்கத்துக்காக, நான் என் தலைவனை ஏற்றிருக்கேன் அரசியல் விடுதலைக்காக. அது கோட்பாட்டு அளவில் ரெண்டு வெவ்வேறையா இருக்கலாம். இந்த இந்த மாதிரி கேள்விகளை எடுத்து எடுத்து போய் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது அழகா இருக்காரு, புரியுதா உங்களுக்கு? நான் இந்த பெரு வெகு மேடையில் கேட்குறேன், என்னை வந்து நீங்கள் பிஜேபி பி டீம் ஏடிஎம் என் கட்சியில் இருக்கிற, என் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய கிறித்தவ பிள்ளைகள்கிட்ட, குறிப்பாக என்னுடைய என் மாமா மகள் பாத்திமா, என் தங்கச்சி அனீஸு, சின்ன பிள்ளைகளை சொல்கிறேன், பெரியவங்க என் தம்பி ஆபு, இவங்க கிட்ட தர்க்கம் பண்ணி நான் உண்மையிலேயே பிஜேபியின் பி டீம்னு நிரூபிச்சுட்டு போயிரு, நான் அதோட நிரூபிச்சுட்டு பார்ப்போம். சரி, கருணாநிதி அல்ல ஒரு கட்சி திமுக, இந்த கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நன்மையை இந்த பெருமக்கள் பட் ஒரே ஒரு நன்மை, ஒரு நன்மை சொல்லியிருப்பாங்க, ஒரு நன்மை இது செஞ்சிருக்கீங்க திமுக இஸ்லாமியருக்கு, இதை செஞ்சிருக்கீங்க கிறிஸ்து ஒன்று சொல்லு. குஜராத் கலவரத்தில் 1000 மக்களை கொன்று வச்ச போது மோடியை ஆதரித்து பேசுனாங்க பாராளுமன்றத்தில், ஐயா டிஆர் பாலும் அண்ணன் வைக்கவும் போய் சொல்கிறேன்னா, சான்று இருக்கா இல்லையா? அந்த நேரத்தில் கலவர தப்பா, அந்த கலவரத்தை கண்டிச்சு ஐயா கருணாநிதி வெளியிட்ட ஒரு அறிக்கை காட்டு. சும்மா பிடிமி ஏடிஎம் எல்லாம் போயிட்டு கூடாது. 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக, தலைவரே சொல்றாரு நாங்கள் 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்த எதிர்க்க 90 விழுக்காடு இந்து ஆதரிக்கிற உலகத்துல ஒரு கூட்டத்தை எங்க பார்த்திருக்கல? நான் இந்துவே இல்லைங்கிற நான் உனக்கு எதிரி, அவன் 90 விழுக்காடு இந்துங்கிற அவன் நண்பனா?
சைத்தியக்கார கூட்டமே எங்கயா போய் பேசுங்க இப்போ என்ன நடக்கு இப்போ என்ன நடக்கு சீமானுக்கு போட்றாத பிஜேபி வந்துரும் அது பி டீம் அது சி டீம் பிஜேபி வந்துரும் பிஜேபி கூட நாலு இடத்துல வந்துருச்சு ஏன் நான் ஒரு இடத்துல இல்லையா நீ அவனை எதிர்க்கிறதே இல்ல நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறல என்ன எதிர்க்கிறதா பிஜேபி எதிர்க்கிறதுன்னு நினைச்சிட்டு அத விடுங்க இவங்க என்ன இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க பிஜேபி வந்துரும் சீமானுக்கு போட்றாத மோடி வந்துருவாரு இப்போ கூடுதலா என்ன பண்ணும் சீமானுக்கு போட்டு நான் தம்மளர் கொண்டாந்தா புறாத்தே மத மாத்தி விட்டுவான் போட்றாதியா இத தான் நீ ஆமா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஓட்டு போட விட போறது இல்ல நானே பத்தி கவலைப்பட போறது இல்ல ஓட்டா போடு போடலைன்னா போ ஆனா ஒண்ணு ஒரு நாள் உனக்கு தெரியும் இவன் உண்மையானவன் இவன் உறுதியானவன் இவன் உளமாற நின்னவன் உனக்கு தெரியும் அன்னைக்கு அன்னைக்கு நீ என்ன தேடுவேன் இருந்தா உன் கூட வரேன் இல்லைன்னா போ அதான் சொல்லிட்டு கூட தாய் மதம் சொல்லி நான் சொல்லவே அதுல இருந்து நீங்க எவ்வளவு போய் பேசுறீங்க எவ்வளவு போலியா பேசுறீங்க ஒரு இரையச்சம் உங்களுக்கு இருந்தா நான் பேசாத எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அஞ்சு வேளை தொழுகிறீங்க நான் பேசலைன்னு தெரியுது நான் உங்களை கூப்பிடலே இந்த உங்க உளச்சான்ற தொட்டு சொல்லுங்க நான் அப்படி கூப்பிட்டேன் நான் இந்து இல்லை என் மார்க்கம் சைவம் என் மார்க்கம் மாலியம் நாங்கள் நீங்க இந்துன்னு கருதி கொண்டிருக்கிற வரை நீங்க ஆரி அடிமையாத்தான் இருப்பீங்கிறத என் கோட்பாடு அது இருக்கிற வரை எச் ராஜா இவங்களுக்கு பதில் சொல்லிதான் இருக்கணும் அவர் பேசிட்டு பாரு இந்துதான் தமிழன் அப்படின்னு அதையே நீங்க எதிர்க்கல இந்த திராவிட தலைவங்களா யோ பாய முடியாது என்ன இந்து தான் தமிழன்ற அப்படியே பேசல ஆளுநர் ஆளுநர் மாளிகை திமுக முற்றுகிடுச்சா இல்லையா அடிமை ஆ இது என்ன அரசு இப்படி பண்ணலாமா அப்படின்னு இப்போ மதிப்புமிக்க ஐயா இறை என்பது வந்து ஒரு அறிக்கை விடுவாரு எல்லா துறைகளின் நிர்வாக இந்த கோப்புகளையும் அவர்கிட்ட சமர்ப்பிங்க அது எப்படி நான் எப்படி பாக்குறேன் எசமா நீங்க எதுக்கு எசமா அங்கங்கே அலைஞ்சு நீங்க போய் ஆய்வு செய்யறீங்க நீங்க மேசையிலே உங்க மேசையிலே வச்சிடறோம் இது கட்டா மரபுங்கிறீங்க அப்படி இருந்த மரபு இருந்தா ஒண்ணு காட்டுங்க நாங்க வாய் மூடிட்டு போயிடறோம் நீங்க புதுசா உன்னை உருவாக்குறீங்க அப்ப பேர் எங்க அண்ணா வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அவசியமற்றதுன்னு பேசுனதெல்லாம் இப்படி ஐயா கருணாநிதி இருக்கும்போது ஐயா அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது இப்படிதான் ஆளுநர்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஓரமாக வந்திருப்பாங்க ஏதாவது அரசு இல்லைன்னா கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இல்லைன்னா ஆளுநர் உரைன்னா அது எழுதி கொடுப்பாங்க படிச்சுட்டு போவாங்க புதுசா ஒன்ன செஞ்சுக்கிட்டு அந்த அடிமை இந்த அடிமைக்கு அந்த அடிமையே பரவாயில்ல எங்க அப்பா சொல்லுவாரு ரெண்டு பொண்டாட்டி கிட்டான ஒருத்தன் ஏன்னா அந்த முத பொண்டாட்டி சரியில்லை அப்படின்ட்டு ரெண்டாவது அந்த ரெண்டாவது கொண்டாட்டி எப்படின்னா இந்த மனைவி கட்டியப்பா எப்படி பார்ப்பேன் பரவாயில்ல அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பாள் ஏன்னா அவ ஊட்டி விட வேண்டியதாக இருந்துச்சு இவ அவளை எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறான் இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இல்ல இவ வந்து எந்திரிச்சு சாப்பிட்றான் அவ்வளவுதான் ரெண்டுமே அடிமை தான் கொடுமையா இருக்கு